வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் ஹைதராபாத்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த அவர் அனுமதிக்கப்பட்டதில் தொடர்ந்து அவரை பற்றி அந்த மருத்துவமனையில் அவரோட உடல்நிலை பற்றி என்ன அறிக்கை வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் இப்போது அட்மிட் ஆகியிருக்கார் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில் இதுக்கும் அவரோட சமீபத்திய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து அவர் அரசியல் கட்சி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் வந்து இவர் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் இப்படி வந்து எதுவும் அவரோட வெளியிலேருந்து வர அழுத்தங்களை வந்து சமாளிக்கிறதுக்காக இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி எதுவும் சுச்சுவேஷனை வந்து அவரே உருவாக்குறாரா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹைதராபாத்தில் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு அதளுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த அன்னாத்த பட இருந்து சில பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால் வந்து திரு ரஜினி அவர்களுக்கும் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதில் வந்து நெகட்டிவ் தான் வந்திருக்கு அவருக்கு வந்து கொரோனா இல்லை அப்படி தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு இருந்தாலும் வந்து அவர் தன்னை தானே வந்து ஒரு பதினான்கு நாட்களில் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சூழலில் வந்து அவருக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து மாறுபாடு இருந்திருக்கு அது சமநிலையில் இல்லாமல் வந்து ர ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க அவர் தொடர்ந்து வந்து சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காரு இதை தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட அறிக்கையில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கொரோனா தொற்றுலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் இரத்த அழுத்தம் வந்து எப்போ சீரடையுதோ அப்போ வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அவர் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தன்னோட அரசியல் கட்சியை அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு இதனால் டிசம்பர் முப்பத்தொன்று அவரால் அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மத்தியிலையும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு அவர் ஏற்கனவே வந்து அவர் ஆன்லைன் மூலயமா அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மாதிரி வந்து அதான் தன்னோட பிரச்சார யுக்தி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காரு ஸோ அப்படி கூட அவங்க வந்து கட்சியை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா கூட அவர் அறிவிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களோட வந்து நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா தான் அரசியல் கட்சி பற்றி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு இருந்தது அவர் வந்து தொடர்ந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து பின்வாங்கிற மாதிரி தான் அவரோட பேட்டிகள் எல்லாமே அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இருந்துச்சு எப்போ அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரோ உடனே சில நாட்களில் வந்து அவர் தன்னோட அரசியல் கட்சி அறிவிக்கப் போகிறேன் அப்படிங்குற வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்போவே வந்து சில விமர்சனங்கள் வந்துச்சு அவருக்கு வந்து அம் அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அதனால தான் வந்து அவர் அவரோட அரசியல் கட்சியை தொடங்குகிறேன் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாரு அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் அறிவிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து எல்லோரும் வச்சாங்க அந்த சந்தேகம் வந்து நம்மளுக்குமே இருக்குது பார்க்குற மக்கள் மத்தியிலையும் வந்து அந்த சந்தேகங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அப்போ அழுத்தம் கொடுக்கறதுனால தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அப்போ அப்போ அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒருவேளை வந்து அதிலிருந்து அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து நம்மளுக்கு உருவாகுது அவர் வந்து அரசு இப்போது நம்மளோட நிலைப்பாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல பேருக்கும் இதே நிலைப்பாடு தான் தமிழ் தேசியத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து உற்று கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே நிலைப்பாடு வந்து ரஜினிகாந்தை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அவர் முதல்வர் ஆக்கி பார்க்கறதுல எங்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லை அவர் எப்பவுமே ஒரு நடிகராக உச்சபட்ச நடிகராக அது ஒரு திரைக்கலைஞராக இருக்கிறது மட்டும்தான் அப்படி தான் நாங்கள் அவரை பார்த்து ரசிக்க விரும்புகிறோம் அவரை அரசியல்வாதி தான் நான் வந்து நாங்கள் பார்க்க விரும்பலை இதுதான் எங்களோட நிலைப்பாடு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அவர் சமீப காலத்தில் வந்து உறுதியாக தான் இருந்தார் சில அழுத்தங்கள் காரணமாக வந்து இந்த மாதிரி தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கறாரோ அதை காரணம் காட்டி அந்த அழுத்தத்துலேருந்து அவர் வெளியே வர அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது எது இப்படி இருந்தாலும் சரி அவர் வந்து உடல்நிலை உண்மையிலே சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவர் மீண்டு வர்றது ரொம்ப முக்கியம் சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டு வந்தார்னா வந்து அவர் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வெளியிலேருந்து கொடுக்குற அழுத்தங்கள் அதை ப்ளஸ் வந்து ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்தா எதிர்கட்சிகள் அவங்கள விமர்சிக்கிறவங்க அவங்க கொடுக்குற அவங்ககிட்ட இருந்து வெளிவர கேள்விகள் இது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுவுமே அவருக்கு வந்து பெரிய மன உளைச்சலையும் குறைவும் தான் ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத போகிற காலங்கள் போகும்போது தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் வரும்போது பிரச்சார மேடைகளில் தான் நம்ம எதாக வந்தாலும் பார்க்க முடியும் நன்றி